செலுத்தி இந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு நல்லது ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும், கலைஞர் ஆட்சியை நடத்த வேண்டும். இந்த 2013 11 ஆண்டுகளாக ரோட்ல போராடிக்கிட்டு இருக்க இந்த ஆசிரியர்களுக்காக தலைவர் வாய் திறந்து எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வை எட்டப்பட வேண்டும், எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தினோம். 60 தடவை வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களை சந்திச்சோம். தமிழக முதல்வரை ஒரு 4 முறை நேரடியாகவே சந்திச்சோன்னே. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம முதல்வரை சந்திக்க போயிருந்தோம். எங்கள் மாநில நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? முதல்வரை இப்போதைக்கு சந்திக்க முடியாது, நீங்கள் சந்தித்தால் நோய் தொற்று ஏற்படும் என்று நோயாளிகள் போலையோ ஏதோ ஒரு எங்களை ஒரு அபத்தமாக தள்ளிவிட்டார்கள் என்பது எங்களுடைய வேதனை உச்சமாக இருக்குது. இந்த 10,000 ரூபாய் சம்பளத்தில் கேட்குறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்குறோம்னு சொல்கிறோம்ல, இது குறித்து 2000 கோரிக்கை மனு உங்கள் தொகுதி செயலில் பதிஞ்சிருக்கு, 2.5 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கு. 1 லெட்டர் இருந்தாலும் கொண்டுக்கு வாங்க, நாங்கள் நான் கோட்டையை முற்று கைவிட்டோம். கோட்டைக்குள்ளே சென்னைக்குள்ளே போகும்பொழுதே கைது பண்ணாங்க. நீ கோட்டைக்குள்ளே வரலாம்னா இருக்கு, கோட்டு சென்னைக்குள்ளே போக முடியல எங்களால், அந்த அளவுக்கு இருக்கு. 2000 உங்கள் தொகுதியில் பதிஞ்சு இந்த மக்கள் எல்லோருமே பதிஞ்சிருக்கோம், எங்களை நிறைவேற்றி கொடுங்கன்றோம். அரசு நிதி பற்றாக்குறை நீங்களா எல்லாரும் செஞ்சு கொடுங்க, நீங்க என்னப்பா செய்ய சொல்றீங்க செய்யிருப்பா. அடிப்படை வாழ்வாதாரமே இல்லை. தகுதியான ஆசிரியர் பிஎட் முடிச்சிருக்கோம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம், டெட் பாஸ் பண்ணிருக்கோம், நீங்கள் சொன்ன அத்தனை தகுதியை வச்சிருக்கோம், குறைந்தபட்சமாவது கொடுங்க. எங்க 100 நாள் வேலை திட்ட வேலை பார்க்குற ஆட்கள் கூட கார்டு இருக்கு, தற்காலியா போக போறாங்க, யாராவது எந்த அதுவும் இல்லை, உடனே போயிடணும், வாடானா வந்துடணும் அப்படின்ற அளவில் இந்த பிஎட் டீச்சர் ட்ரைனிங் நீர்த்து போச்சு. இப்போ டெட்டும் நீர்த்து போகக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கு. அதனால் இந்த 2013 டெட் ஆசிரியர்களை தளபதியார் அவர்கள் உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி ஒரு மீட்க வேண்டும். நாங்கள் இந்த நியமன தேர்வுக்கு எதிராக பொதுப்படையாக வழக்கு தொடுத்திருக்கமே தவிர எனக்கு மட்டும் வேலை வேணும்னு யாருமே எங்கள் சங்கத்தின் சார்பாக கொடுக்கல. எங்கள் சங்கத்தில் கொடுக்கப்பட்டது 2 வழக்கு. இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முறைகேடு நடந்திருக்கு, 3000 பேர் இல்லீகலா போயிருக்கிறாங்கன்னு வழக்கு கொடுத்துருக்கோம். மதுரை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி 2018 இந்த நியமன தேர்வு 2013-17 முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தேர்ச்சி பெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த அரசாணை 149 எங்களுக்கு பொருந்தாதுன்னு நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கே தவிர, ஆனால் இந்த அரசாணை 149ன்றது 1வது படிக்கிறவருக்கு 9 தேர்வு, ஏற்கனவே தேர்வு எழுதி இன்னொரு தேர்வு, இது வந்து கடந்த கால ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்ப நீங்க எங்களுக்கு இதுதான் புரியல, கடந்த காலத்துல கொண்டு வந்து நீங்க எப்படி செய்றீங்க, எங்களை எதிர்க்கண்டா மட்டும் 2 திராவிட கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்றது அங்கே தெரியல. இளங்கோவன், மாநில ஒருங்கிணைப்பாளர், பதவி.